எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நீ நைட் டைமில் எங்கே நம்ம போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் டிக்கெட் பண்ணோம், போக தம்பி கிடைக்கல, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற 10 திரைப்படத்துக்கு தான் டிக்கெட் கிடைக்காம, சரி பக்கத்து ஊரில் நம்ம புவனகிரின் ஒரு ஊர் இருக்குது, அங்கேயும் தேட்டர் சூப்பராக இருக்குங்க, டால்ஃபி அட்மாஸ் எல்லாம் வச்ச தேட்டர் தான், அந்த தேட்டரில் போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் ஒரு 6-7 கிலோமீட்டரில் இருக்கும் அந்த ஊர், அந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்படி நம்ம பழைய காலத்தில் தான் பண்ணியிருப்போம். முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஊர் விட்டு ஊர் போயிட்டு அந்த டூரிங் டேக்ஸெல்லாம் நைட் டைமில் படம் பார்த்துருப்போம். அந்த ஃபீல்லாம் ஒரு வேலை இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம லைஃப்பில் நடக்குது. சரி பார்த்தணும் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வச்சுங்க. என்னோடய நண்பர் வந்து அங்கே ஜாயின் பண்ணிப்பார் தேட்டரில், நான் இங்கேருந்து போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம கீரப்பாளையம் வந்துவிட்டோம். கீரப்பாளையத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஊர் புவனகிரி, எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு பழமையான தேட்டர் தாங்க, அது இப்போ ரீசெண்ட் டைமில் தான் ரெனோவேஷன் பண்ணாங்க. தேட்ரு பார்த்திங்கன்னா டால்ஃபி அட்மாஸ் ஏசி எல்லாம் வச்சு பக்காவாக பண்ணிட்டாங்க. ஒரு சிட்டியில் இருக்கிற தேட்டர் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டருக்கு புக் பண்ணிவிட்டோம். ஆன்லைனில் கிளம்பியாச்சு. அந்த கீரப்பாளையம் இது இந்த ஊர் பக்கத்து ஊர், இதுதான் டவுன் மாதிரி இருக்கும் கொஞ்சம். இதில் இருந்து பார்த்திங்கன்னா புவனகிரி அந்த வெள்ளாறு பாலம் இருக்கும், அந்த பாலத்தை தாண்டினா நம்ம தேட்டரு வந்துடும். இங்கே தான் போயிட்டுருக்கோம். 10 தலை படம் காலைல இந்த பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதை நம்பி தான் இன்றைக்கி நைட் ஷோ புக் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா, இது வந்து வெள்ளாறு புவனகிரி, புவனகிரியில் இருக்குது இந்த வெள்ளாறு. இந்த ஆற்றில் தான் நிறைய வரலாறுலாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ படம் பார்க்க தேட்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். தேட்டருக்கு கரெக்டாக புவனகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வச்சுருக்காங்க. முன்னாடி ஏதோ ஒரு பாளையத்தம்மன் ஒரு படம் பார்த்தது அந்த தேட்டரில், பழைய இது வேறு மாதிரி இருக்கும்போது. இப்போ தான் வந்திருக்கோம், அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு இந்த தேட்டருக்கு. 10 தலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள தேட்டரு அதே பழைய மாதிரி தான் இருக்குது, பட் பெயிண்டிங் மட்டும் மாற்றிருக்காங்க. முன்னாடி உள்ள வெளியிலலாம் அப்படி தாங்க இருக்குது, கூட்டம் கொஞ்சம் சுமாராகவே இருந்துச்சு. நம்ம நண்பர் வந்துட்டார், இப்போ போய்ட்டு கவுண்டரில் டிக்கெட்டை இது பண்ணிக்கலாம், அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டிக்கெட்டை வாங்கிடலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் போயிட்டோம், நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு டிக்கெட் கையில் கொடுத்துட்டாங்க. நார்மலான ஒரு இது தாங்க, பெரிய இந்த சிட்டியில் உள்ள மாதிரிலாம் இல்லை. அது டிக்கெட்டை வாங்கி வச்சு பாருங்கள். வாங்கிட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு தேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஏசியாக கேட்டோம், ஏசி தான் அப்படின்னாங்க. இப்போ சம்மர் டைம் வேறு, ஏசி கண்டிப்பாக வச்சுருந்தா அது நல்லாயிருக்கும். அதை நம்பி தான் வந்திருக்கோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட்ஸ்லாம் இருக்காது, சும்மா நார்மலாக நம்ம ஊர் தேட்ரு வில்லேஜில் தான் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். பட் இப்போது ரொம்ப உள்ளெல்லாம் வேலை பண்ணி கிராண்டியராக மாற்றிருக்காங்க பாருங்கள். எல்லாம் புஷ்பேக் சீட்ஸு, கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் வந்து மேட் ஃபினிஷில் போட்டு டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. டால்பி அட்மாஸ் ப்ளஸ் ஸ்க்ரீன் வந்து 2K ப்ரொஜெக்ஷனில் கொடுக்குறாங்க. க்யூபு நல்லாயிருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு கிடச்சது. சீரோவில் வந்து 10, 11 ரெண்டு சீட்ஸ் கிடச்சிருந்தது, அந்த ரெண்டு சீட்டு உட்காரதுக்காக வந்துட்டோம். கூட்டம் பக்கத்தில் நம்மத்தில் யாரும் அவ்வளோவா சீட்ஸ் வரலைங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே தான், அது ஏன்னு தெரியல. இது கொஞ்சம் ரூரலில் இருக்கிறதுனால யாரும் ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். நம்ம சீட்டில் வந்து உட்காந்தாச்சு, விளம்பரம்லாம் ஓடிட்டுருக்கு, போட்டாங்க டால்ஃபி அட்மாஸ் எல்லாமே தெரியும். அந்த டால்ஃபி அட்மாஸோட இது வீடியோ அது, இதை போட்டுட்டு தான் படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து வரப்போகிற நம்ம ஸ்கூலு பாருங்கள், எஸ்டிஆர் ஓப்பனிங் எப்படி இருக்க போதும் தெரில, பார்ப்போம் வாங்க. பார்க்கல பாருங்கள், ஓப்பனிங்லாம் நல்லா தாங்க இருக்குது. சிம்பு 10 தலை வேறு லெவலில் இருக்குது. ஸ்க்ரீன்லாம் அந்த 2K ப்ரொஜெக்ஷனில் கிளியர் கட்டாக இருக்கு. நம்ம எஸ்டிஆர் ஓப்பனிங் பாருங்கள், பக்காவாக இறங்குறா இருக்கு. கருப்பு ட்ரெஸ்ஸில் ஏஜிஆர் மாசாக இருக்குது இந்த சீன், உண்மையிலேயும் சரியான சீனுங்க. படத்தோட பிஜிஎம் பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஏஆர் மன்சரோட பிஜிஎம், எஸ்டிஆர் ஒரு வந்து இறங்கும் போதெல்லாம் ஒரு பிஜிஎம் கொடுக்குறாரு, சூப்பராக இருக்குது அந்த பிஜிஎம். மற்றபடி இன்றைக்கு வந்தீங்கன்னா தேட்டரில் பார்த்தீங்கன்னா, இந்த
யூரின் செஷன்ஸ் அந்த ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் தான். ஏன்னா அவங்க உள்ளே மட்டும்தான் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க, வெளியிலலாம் ஒன்றும் பண்ணலை. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க இந்த ஊருக்கு இது பெரிய தேட்டர் தான். ஏன்னா ஒரு இன்டீரியர் ஒரு ரூரலில் ஒரு தேட்டர் இவ்வளோ ஒரு ஏசி டோல்வியர் மாஸ்லாம் வைக்கிறது பெரிய விஷயந்தான். பட்டு போதும் இந்த ஊருக்கு. டீ வந்து 20 ருபீஸ், டீ இல்லை இது காஃபி. அழுத்தமான வில்லன் கதாபாத்திரம் இல்லாத காரணத்தினாலும், கதாபாத்திரங்கள் அனைத்தும் ஒழுங்காக எழுதப்படாத காரணத்தினாலும் இந்த படம் நம்ம மனசில் நிற்க மறுக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. எஸ்டிஆருக்காக இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. மீண்டும் ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.